Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா காப்பி பார்க்க போறோம். காப்பில வந்துட்டு டிஃபரண்ட் ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு பாக்ஸ் போட்டுக்க போறேன். சிம்பிளா ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு Alt W கொடுத்து பெரிய விண்டோவா பண்ணிக்கலாம். இப்போ இத W கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு மூணு ஆக்சிஸ் இருக்கு. ஒன்று ஒய், இன்னொன்று எக்ஸ், இன்னொன்று Z. இப்போ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி க்ரால் பட்டனை மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ காப்பிலே வந்துட்டு காப்பி, இன்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ காப்பியில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணுமோ இந்த மாதிரி இங்கேயே நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இதை ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ இந்த இடத்துலருந்து எந்த பக்கத்துக்கு வேணுமோ இந்த மாதிரி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு காப்பியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஆப்ஜெக்ட் காப்பி ஆகிருக்கு. ஓகேயா? காப்பியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்து ஓகே கொடுத்துறோம். சப்போஸ் செகண்ட் ஒன்று சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இன்ஸ்டன்ட்ஸ்லேயும் வந்துட்டு நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் காப்பி, செகண்ட் ஒன் இன்ஸ்டன்ஸு. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா? ஸோ ரெஃபரன்ஸ்லேயும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்துருங்க. இப்போது ஃபஸ்ட் ஒன் காப்பீஸு. காப்பீஸ்க்கு வந்துட்டு இதெல்லாம் காப்பி ஆப்ஜெக்ட் தான். மாடிஃபைக்கு போனோம் அப்படின்னா அதோட லென்த்தை நம்ம செப்பரேட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். அதோட விட்த்தை செப்பரேட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஐடியும் செப்பரேட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். செக்மெண்ட்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு காப்பி. இப்போது இந்த இடத்துல ஸோ செகண்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இன்ஸ்டன்ஸ்க்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை இருக்குது. பட் இங்கே வந்துட்டு நான் லென்த் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இது எல்லாமே அட் ஏ டைமில் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் அண்டு கம்ப்ரெஸ் ஆகும். அடுத்து விடுத்தும் அதே மாதிரி தான், இன்க்ரீஸ் ஆகும் கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, ஹைட்டும் அதே மாதிரி தான், இன்க்ரீஸ் ஆகும் கம்ப்ரெஸ் ஆகும். சேம் செக்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த மாதிரி வரும், செக்மெண்ட் மட்டும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ். இப்போ ரெஃபரன்ஸ் போகிறோம். ரெஃபரன்ஸில் எந்த விதமான மாடிஃபையுமே காட்டாதுங்க. ஸோ காப்பி அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன வேணுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எல்லாமே நம்ம எதெல்லாம் இன்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி காப்பி பண்ணுமோ அது எல்லாமே வந்துட்டு ஒட்டுக்கா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். பட் செக்மெண்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வரும். அதுவே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் இமேஜ்ன்றதுனால அதில் எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாதுங்க. இவ்வளோ தாங்க காப்பியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.